கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஹீரோயினை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான் இல்லையா, அதாவது அவன் ரொம்ப கேரிங்காக பேசுறதுனால நம்ம ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறான். அப்போ நடந்து போகும்போது ஸ்டெப்ஸில் இறங்கும் போது அப்படியே கீழே விழுந்துடுறா, அவளோட காலு ஸ்ப்ரெயின் ஆகிடுது. நம்ம ஹீரோ கத்துற சத்தம் கேட்டு ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவளோ வழியில் அப்படியே மயக்க போட்டு விழுந்து கிடக்கிறான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறான். அவளோ கன்வெழிச்சு பார்க்குறப்போ எங்கே இருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்டிலேருந்து கீழே இறங்குறான். அப்போ தான் அவள் காலை பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிக்க அவள் அலற சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் அங்கே வராங்க. அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் பையனை பார்த்துக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னால் நீ உன் காலை உடச்சிக்கிட்டு இப்படி கிடந்துட்டுருக்க, உன் கால் ரொம்ப வந்து ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெயின் இருக்குது, ஸோ என்னை வந்து கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ இங்கே தான் இருக்கணும் உன் கால் சரியாகிற வரைக்கும். டாம் ரூமுக்கு போனால் உன் யார் பார்த்துப்பா, யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அதனால நீ இங்கே இருந்ததுனால தானே இப்படி ஆச்சு, ஸோ எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீ இங்கேயே தான் தங்கி ஆகணும் அப்படின்னு ஹீரோட அம்மா அண்ட் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை ஒத்துக்க வைக்கிறாங்க. அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து நீ ரொம்ப பதட்டம்லாம் படாத, இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காது, உன்னோருக்கு இஷ்டம் இல்லாமல் நான் இன்னொரு தடவை உன்னை டச் பண்ண மாட்டேன், ஹக் பண்ண மாட்டேன், என்னோட அட்வான்சஸ் எல்லாம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன், என்னால் தானே உனக்கு ஹர்ட் ஆச்சு, ரொம்ப சாரி, இனிமேல் நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினும் அவன் ஹக் பண்ணதையும் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சுட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு ஹேண்ட் கிட்டேருந்து கால் வருது. ஹேனும் நான் டோம் ரூமுக்கு வெளியே தான் இருந்துட்டுருக்கேன், இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோவை எவ்வளோ நேரம் தான் பார்த்துப்பான், அவன் தூங்கிருப்பான்ல, நைட் ஆகிடுச்சு, சீக்கிரம் டோம் ரூம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, அதாவது கட்டி பிடிச்ச விஷயத்தம்மா தவிர மற்றது எல்லாத்தையும், அவளுக்கு கால் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு, அவளை வந்து தங்கறதுன்னு சொல்லிட்டாங்க, ஆன்ட்டியோட பேச்சு மீறி வர முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, ஹேனோ உடனே கோவப்படுறான், என்னது இவ்வளோ நடந்துச்சா, சரி நான் அங்கே வந்து அவங்க கூடவே தங்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீ இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நான் அதுக்கப்புறம் டாமுக்கு வந்துடுவேன், அதனால நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வரேன் அங்கே வரேன் நிற்காது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஹேனோ சரி அவள் அங்கே இருக்கிறதா நல்லது, டாமில் அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அதே வகையில் இன்னொரு பக்கமும் ஹீரோ கூட வந்து தங்கியிருக்காளே, ஹீரோ ஏதாவது அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். அடுத்த நாள் இங்கே ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ டோரை நாக் பண்ண நம்ம ஹீரோ ஓடி போய் பார்க்குறான். பார்த்து அங்கே ஹேன் வந்து நிற்கிறான். ஹேனோ ஹீரோ கிட்ட நான் ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதனால தான் அப்படின்லாம் சொல்லி ஏதோ சாக்கு பக்கம் சொல்ல, நம்ம ஹீரோவும் நம்பாம சர்க்காஸ்டிக்கலாக பேசிட்டு இருக்கான். ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினுக்கு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க, அதில் நடுவில் ஹேனோ நான் வாங்கிட்டு போறேன், அவன் எனக்காக தான் காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கிட்டு போயிடறான். நம்ம ஹீரோக்கு காண்டி ஏறிட்டு இருக்கு, இருந்தாலும் அவன் ஹேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்காக கீழே வந்துட்டுருக்கா. இந்த காலை வச்சுட்டு எங்கே கீழே வர, உனக்காக தான் நான் ஃபுட் எடுத்துட்டு வரேன், ஃபுட்டு மட்டும் தூக்கிட்டு போனால் போதுமா இல்லை உனையும் தூக்கணுமா அப்படின்லாம் சொல்லி அவளை கேட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவங்களோட கான்வர்சேஷன்லாம் கேட்டு ரொம்ப கவப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜா காலேஜுக்கே போகாமல் அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கா, அவளோட ஆன்ட்டியோ அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பையனோட பிரேக்கப் பண்ணியா, அதுக்கு இதுக்கு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்க, ஃபேமிலியே திவால் ஆயிடுச்சு, ஸோ இவங்க பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமல் தண்டமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தனை நம்ம ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணி அவனை மருமகனாக்கி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் வந்து அவன் கையில் ஒப்படைப்பேன் நினைச்சு கூட பார்க்காத, உனக்கு ஏற்ற மாதிரியான ரிச்சான பர்சனை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே ஜாவோ, எனக்கு அதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சும்மா மெட்டீரியலிஸ்டுக்காக என்னால் வாழ முடியாது, எனக்கு தேவையான பர்சனை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஆன்ட்டியோ நீ என்ன பேசுறங்கிறத தெரிஞ்சுதான் பேசுறியா, உன்னை படிக்க வைக்கிறது நான், உனக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடுன்னு எல்லாமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்குற அவளும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவளுடைய பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு ஒரு பைசா கூட காசு எடுக்காமல் வெளியில் வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் படுத்து படுத்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு கீழே விழுந்துடுற, நம்ம ஹீரோவும் ஓடி வந்து தூக்கி விடுறான். அதுக்கப்புறம் அவனும் உனக்கு பசிக்குதா, நான் என்ன ஏதாவது பண்ணித்தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை நான் ஆண்டி கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவும் அம்மாவும் வெளியில் ஷாப்பிங் போயிருக்காங்க, ஸோ நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவள் அவனுக்கு முன்னாடி ஒரு பைனாப்பிள் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான் இல்லையா, அதை ஹீரோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். உனக்கு எதுக்கு கஷ்டம், அப்புறம் நான் பின்னாடி உனக்கு டார்ச்சர் பண்ணுறேன் ட்ரபிள் பண்ணுறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவளும் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே திரும்ப ஹேன் வரான். வந்த உடனே அவனும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அவனையும் பார்க்கறதுக்காக தான் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்க்கறதுக்காக ரூமில் போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு பிடிச்சமான அந்த பைனாப்பிள் டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க ஹேனும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து, ஏய் ரூமில் உன்னோட மொபைல் ரிங் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பெர்மிஷன் தான் ரூமுக்குள்ளே போவேணான்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னவும் நம்ம ஹீரோவும் சரின்னு எல்லாத்தையும் போட்டது போட்டபடி அங்கே கிளம்பி போறான். பார்த்தா அவனோட ஃபோன் ரிங் ஆகவே இல்லை, ஹேன் எதுக்கு போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு இவனும் யோசிச்சுக்கிட்டே பதறி போய் வெளியில் ஓடி வரான். பார்த்தா ஹேனும் ஹீரோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டை அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதா சத்தமாக சொல்லிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுங்க ரெண்டும் அடிக்கிற லூட்டி தான் அப்படின்னு சொல்லி மனம் எடுத்து போய் அங்கேருந்து
கிளம்பி போயிடுறான். ஹேனோ ஹீரோயின் கிட்ட உனக்கு பிடிச்சமான டிஷ் அப்படின்னு நானே கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் எனக்கு பசிக்கலன்னு சொல்றான். ஹேனோ விடாம அவளுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கவே பிடிக்காம மாலுக்காவது கிளம்பி போலான்னு சொல்லிட்டு வரான். அப்பதான் ஜாவும் ட்ரெஸ் வாங்குறதுக்காக அங்க மாலுக்கு வந்திருக்கா. எங்க ஆன்டி வந்துட்டு நான் அவங்க இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸே இப்ப நான் வாங்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுட்டே இருக்கா. அதுக்கு பேமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவ கார்டு வரிசலா கொடுத்துக்கிட்டே இருக்கா. எல்லா கார்டையும் அவங்க ஆன்டி அடுத்த நிமிஷமே வீட்டுல இருந்து போனதும் கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இது தெரியாம அவ இந்த ரிஸ்க் என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அங்க மாலுக்கு வர நம்ம ஹீரோ அவள் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவன் ஓடி போய் அவளுக்காக பே பண்றான். அவகிட்ட பேச்சு எடுக்கிறான். ஆனா அவளோ ட்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன யோசிக்கிறான்னா, யாருக்கு நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிடும், இப்ப அவனுக்கு முன்னாடியே வந்து தெரியற மாதிரி ஆயிடுச்சு, யாருக்கிட்ட நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சிடும், எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு, ஆனாலும் நான் கான்பிடண்டா இருக்கணும், நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக கூடாது, ஆன்டி கிட்ட நான் வாக்கு கொடுத்த மாதிரி தனியா இருந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றா. அதுக்கப்புறத்துல இருந்து அவ நிறைய கம்பெனியில வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ ஒரு ஸ்டூடெண்ட், அவளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை மட்டம் தட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. வேற வழியே இல்லை, என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை எப்படி எல்லாம் டீஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் இப்ப தானே அனுபவிக்கிற மாதிரி காசு மிச்சப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது, அவங்க அம்மா அவளை பார்க்கணும்னு சொல்றாங்க. சோ அவளை ஓடி போய் அவங்க அம்மாவை பாக்குறா. அப்பா அவங்க அம்மாவோ, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, உங்க ஆன்டி உன் மேல செம்ம கட்டுப்புல இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஃபேமிலியால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாவோ அதை மறுத்து பேசிட்டு இருக்கா. அப்பா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உனக்கு வேலையும் கிடைக்காது, நீ ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அப்புறம் எப்படி நீ வந்துட்டு உன்னோட காலேஜ் ஃபீஸை பே பண்ணுவ, அட்லீஸ்ட் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மாதிரி உங்க ஆன்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்காயிரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணுனா உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கேக்குற ஜாவோ போவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ஜா அதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மா சொன்னது கரெக்டா தான் இருக்கு, பேசாம படிப்பு முடிக்கிற வரைக்கும் மட்டும் ஆன்டி கிட்ட போய் காலில் விழுந்து கூடவே இருந்துட்டு ஒரு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்பதான் எதிரில் ஹேண்ட் வரான், தெரியாம அவன் மேல மோதிடுறான். அவளோட மொபைல் கீழே விழுந்து போன் வந்து கிராக் ஆகிடுது. ஸோ அவளோ எனக்கு பணம் கொடு, இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹேனோ என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னு சொல்றான். தப்பிச்சு ஓடிலான்னு பாக்குறியா, சத்தியமா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோ அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உடனே சுத்தி முத்தி பாக்குறான், அந்த பார்க் மாதிரியான ஏரியால மியூசிக் பிளே பண்ணி கொஞ்சம் பேர் வந்து காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு இவன் ஒரு கிட்டாரை தூக்கி பிளே பண்ணிக்கிட்டே பாட்டு வாசிக்கிறான். அப்ப நிறைய கிரௌடு சேர்ந்துடுறாங்க, நிறைய பணம் இவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஜா கிட்ட கொடுத்து ரெண்டு பேரும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. 109 பணமும் செய்யறாங்க. அப்ப ஜாவும், நீ இப்ப இவ்வளவு காசு தான் கொடுத்துருக்க, இன்னும் இவ்வளவு மிச்ச காசு என்கிட்ட கொடுக்கணும், மரியாதையை அதை கொடுத்துரு இல்லைனா காலேஜ்ல உமானத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒரு பிரின்சஸா இருப்ப, ரொம்ப பணக்காரியா ஆகும்னு ஆடிட்டு இருப்ப, அப்படி இருக்கப்ப இவ்வளவு சீப்பான பணத்துக்கெல்லாம் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க, உன்னை பார்த்தா என்னால நம்பவே முடியலையே, ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சா என்ன ஓவர் நைட்ல அப்படின்னு சொல்லி அவனு கிண்டர் பண்ணிட்டு இருக்கான். ஜாவோ பதில் எதுவும் சொல்லாம ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கான். ஹேன் அவளை மீட் பண்ணி காலேஜ்ல அந்த மிச்ச பணத்தையும் மொத்தமா கொடுக்கறான். ஒழுங்கா கவுண்ட் பண்ணிக்கோ, அப்புறம் இது குறையுது அது குறையுதுன்னு திரும்ப டார்ச்சர் பண்ணாத, உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கப்போ அப்பா அவளோ அமைதியா இருந்துட்டு இருக்கா. அதுக்கு ஹேனோ, நீ என்ன பணம் ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சா, அவனுக்கு ஏதாவது கடன் வேணுமா, எதுக்காக இந்த மாதிரி நார்மல் பீப்புள் மாதிரி நடந்துக்கிற, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவளோ உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா நான் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோ தானே மீன் பண்ற, சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஜா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்றக்கூடிய அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல பியானோ பிளே பண்றதுக்குன்னு ஒரு ஜாபுக்கு வந்திருக்கா, பார்ட் டைம் ஜாபா. அப்ப நம்ம ஹீரோயின் அவளை பாக்குறா, ஆனாலும் இவ தெரியாத மாதிரியே நடந்துக்கிறா. ஹீரோயினும் வழிய போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவளோ சுத்தமா சட்டை செய்யாம இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா வந்து, என்னடா புக்கு படிச்சுட்டு இருக்க, அங்க ஹீரோயின வேலையில இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஹேண்ட் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போய்கிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்ன உடனே, என்ன பண்ணணுமா, அவன் முன்னாடியே போய் நின்றுட்டு இருக்கான், பொண்ணுங்க மனசெல்லாம் உனக்கு தெரியாது, யார் திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்றாங்களோ அவங்க மேலதான் பொண்ணுங்க வந்து சாய்வாங்க, சோ நீ போயிட்டு மரியாதை அவ கண்ணுக்கு முன்னாடி படுற மாதிரி நின்றுகிட்டே இரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். என்னவோ உடனே ஏமாத்திக்கிட்டு அப்புறமா ரெக்ரெட் பண்ணு ஹேன் அவளோட சுத்தரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜாவோ அன்னைக்கு பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போறா. அப்ப நம்ம ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வரா, நீங்க ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவோ எதுக்காக இப்ப கேக்குற, நான் இங்க ஒர்க் பண்றேன்னு யாரும் சொன்னா, அந்த ஹேண்ட் தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹேன் அங்க வரா, உன் ஓட்ட வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா, அவங்க கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஒர்க் பண்றேங்கிற விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லாம இருக்கதா, எதுக்காக இவ கிட்ட சொன்னேன் அப்படின்ன உடனே, நான் இங்க வந்தது ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு, நீ இங்க ஒர்க் பண்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு ஹேண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஜாவோ அது ரெண்டுத்தையும் நம்பாம அங்கிருந்து அப்படியே கிளம்புறா. அப்பதான் ஹீரோ அங்க ஹீரோயினை கூப்பிட வந்திருக்கிறத பாக்குறா. பார்த்த உடனே திரும்ப கோவப்பட்டு நம்ம
ஹீரோயினும் ஹானையும் கத்துறா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மானத்தை வாங்குறதுக்காக ஹீரோவை வர வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம ஹீரோயினும் உடனே யோசனை பண்ணி ஹானை கூப்பிட்டு ஜாவை பேக் கேட் வழியா வெளியில கூட்டிட்டு போக சொல்றா. ஜாவோ மறுக்கறா, ஹானோ ஹீரோயினோட பேச்சை கேட்டுக்கிட்டு தர தரன்னு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினும் மீட் பண்ணி, என்ன ரொம்ப ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க, ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னோட ஷிஃப்ட் இன்னும் முடியல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. அது கேட்கிற ஹீரோவும், இல்ல நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு உடனே ஹேன் தான் என்ன கூட்டிட்டு போக வருவான், இல்ல நான் அவனுக்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் லிவ் பண்றோம், அப்படி இருக்கப்போ நான் கூட்டிட்டு போறது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் ஹேனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. நீ அப்ப என்ன நம்பல, ஹேன் தான் உனக்கு ரொம்ப முக்கியமான பர்சனா போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து கொச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. ஜாவோட கண்டிஷன் என்னன்னு தெரியல, ஆனா அவ ஒர்க் பண்ணுறா நிலைமைக்கு வந்திருக்கா. ஸோ நம்ம தான் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹேனும் அவ தான் உனோட ரைவல் ஆச்சு, அவளுக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ நல்லவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவர் நிஜமாவே வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறத பாக்குறேன். ஹேனும் சரி என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அவளுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அவ பணத்தை வாங்கிக்கிற டைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹேன் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா யோசிச்சு அவ காதில் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ அங்க வர, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத பாக்குற நம்ம ஹீரோக்கு காண்டு ஏறிட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து உள்ள போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தோம்னா ஜா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹேனும் ஒரு மூணு பசங்களை செட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இவளுக்கு டொனேட் பண்ற மாதிரி வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹேனும் வந்துட்டு அந்த பசங்க பணத்தெல்லாம் போடுறதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹேன் அங்க என்ன நோட்டீஸ் பண்றான்னா, அந்த பசங்களுக்கு அவன் நிறைய பணம் கொடுத்துருப்பான், அந்த பசங்களும் பாதி பணத்தை அமுக்கிக்கிட்டு மிச்சத்தை தான் அந்த பவுல்ல போட்டிருப்பானுங்க. ஹேன் அதுக்கப்புறம் கோவப்பட்ட அந்த மூணு பசங்களை கூட்டிட்டு வந்து திட்டுவான். நான் தான் உங்க ரெண்டு பேரும் உங்க எல்லாருக்கும் வந்து தனியா ஒரு சம்பளம் கொடுக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு கொடுக்குற பணத்திலையும் மிச்சத்தை வந்துட்டு அமுக்குறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் யார் என்னன்னு தெரியும்ல, போய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அந்த பசங்களும் சரி சரி நாங்க முழுசா பணத்தை கொடுத்துறோம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ள வந்து ஜா கிட்ட அந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. ஜாவோ நீங்க தான் ஏற்கனவே பணம் டொனேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஒரு பையனோ வளர்றான், நான் மொத்த பணத்தையே கொடுத்துட்டோம்னு அவங்க கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா அவன் எங்களை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட ஜாக்கோ சந்தேகம் வருது. அதுக்கப்புறமா ஓடி வந்து எட்டி பாக்குறா. ஹேன் கிட்ட அந்த பசங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கொடுத்த அமௌண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்ல, இனிமே டெய்லி நாங்க இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. அதை ஜாவோ பார்த்துட்டு கோவப்பட்டு இருக்கா. ஹீரோக்கு கால் பண்ணி ஜாவோட அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்றாங்க. அவனும் சரின்னு போய் பாக்குறான். அப்ப அவங்களும் நீ என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என் பொண்ணு உன்னை எவ்வளவு விரும்புறாங்கிறதும் எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு. உடனே அவனும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மாவோ ஜா வந்து அவங்க ஆன்டி கிட்ட கூச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா சுயமா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிட்டு இருக்கான். அதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவளுக்கு எந்த ஒரு புரிதலுமே கிடையாது, அவள் வெளியில இருந்து பழக்கமே கிடையாது, அதனால நீ தான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளை திரும்ப வந்து அவளோட ஆன்டி கிட்டே வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கிற நம்ம ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன், அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவள் சொந்த காலில் நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும், முடியலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அவளை திரும்பி வருவா. அது ஆனா அவ அப்படி ஒரு நிலைமையில வரவே மாட்டாங்கிறது தான் என்னோட யூகம், அவ கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரௌடா நிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பா, நீங்களே பார்த்து சர்ப்ரைஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹேனும் திரும்ப ஜாவை பத்தி பேசிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க. ஹீரோயின் தான் ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கா, ஹேனும் எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினை திட்டி சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினும் அவ நல்லா இருந்தாக்கணும், அவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருந்திருக்கா, ஆனா எதுக்காக அவ இவ்வளவு கஷ்டப்படுறா, அவளோட விஷயங்கள் கேட்டு அவ சொல்ல போறது இல்லை, நம்ம தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஜாவும் நிறைய சில்லறை எல்லாம் கொட்டுறா. ஹேன் கிட்ட கொட்டிட்டு ஒழுங்கா எண்ணி பாத்துக்கோ, நேத்து நீ கேவலமான வேலை பண்ண தெரியுமா, அதுக்குதான் இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போக நம்ம ஹீரோயினும் ஹேனும் சேர்ந்து அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவன் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜாவோ அவங்கள பேசவே விடாம பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஒரு பர்சன் ஒரு நிலையில இருந்து கீழே இறங்கிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து சில பேர் பிட்டி பண்ணுவாங்க, ஆனா நீங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, இப்ப நான் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் சுப்பீரியர் ஃபீல் வந்துருச்சு இல்ல, ஏறி மிதிக்கணும்னு பாக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்க. ஹேனும் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உன்னோட சீக்ரெட் சீக்ரெட்டா இருக்கணும்னா இங்க வந்து பேசாத அப்படின்னு சொல்ல, இன்னும் என்ன சீக்ரெட்டா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவ்வளவு கத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவங்களுடைய இந்த கான்வர்சேஷனை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பவும் வருத்தப்பட்டு ஹேன் கிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கதையும் கேட்கறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஜாவா நினைச்சு அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குற ஹீரோவும் இவன் நிஜமாவே அவளுக்காக ரொம்ப வருத்தப்படுறா போல, இவளும் ஹேனும் நிஜமா ஒன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் ஒன்னா க்ளோஸா இருந்திருக்காங்க, ஆனா நான் தான் அவங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் ஹீரோயின சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் கிளம்பி போறப்பதான் நம்ம ஹீரோயின் டர்ன் பண்றா. ஹீரோவோட பேக் சைட பாக்குற அவளும், என்ன இவன் நம்மள வேவு பார்க்க வந்திருப்பானோ, ஒருவேளை இவனுக்கு நிஜமாவே என் மேல ஃபீலிங் இருக்கா, இவனுக்கு என் மேல இருந்து வெறுப்பெல்லாம் போயிடுச்சா, இருக்காது இருக்காது நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தனக்கு தனி சொல்லிக்கிறான். அதே மாதிரி ஜா ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வரக்கூடிய ஒரு கஸ்டமரோ அவ
அவளுக்கு நிறைய பணம் தரேன், எனக்கு இந்த மியூசிக் ப்ளே பண்ணு, ப்ரைவேட்டாக என்னோட வீட்டுக்கு வந்து ப்ளே பண்ணுவியா அப்படின்னு தான் சொல்லி கேட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு. அப்போ ஜாவு என்ன பண்ணுறே தெரியாம முடிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆளுகிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆளு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சுக்கிட்டே அட் அ டைமில் அந்த ஆளோட காலை மிதிச்சு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள வெளியில் ஓடணும்னு சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிட்டு வெளியிலையும் ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளை பிடிச்சி அவங்க கிக் பண்ணி தள்ளி விட்டதெல்லாம் திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்லி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஜாவோட ஒரு ஷூ மிஸ் ஆகிறத பார்க்குற நம்ம ஹீரோயினும் உன் காலில் அடிபட்டுருச்சா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம அங்கே போகலாம், அந்த கிளைண்ட் அங்கேருந்து கிளம்பி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தனியாகவே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லாமல் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா வேலையை விட்டு அவங்கள தூக்கிடுறாங்க. ஒரு கஸ்டமரை இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஓனரை திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் தான் சமாதானம் சொல்லலாம், அவங்க நம்ம வேலையை விட்டு தூக்கல, நம்ம தான் வேலையை விட்டு வந்துட்டோம்னு நினச்சிக்கலாம், நம்மள மாதிரியான நல்ல பசங்களாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜாவும் அந்த ஒத்தக்கால் ஷூவோட நடந்துகிட்டே வந்துட்டு அந்த இன்னொரு ஷூவையும் கலட்டி கீழே தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக்காக அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ நானும் ஒரே ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ரெண்டு பேருமே ஆர்டினரியான பீப்பிள், அந்த ஹை ஹீல்ஸ் போட்டுருக்கிறது உண்மையான நான் ஒரு பர்சனே கிடையாது, அது என்னோட ஆன்ட்டிக்காக நான் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் நான் நிஜமான அந்த மாதிரி பர்சன் கிடையாது, இப்போ தான் எனக்கு தரையில் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அவளும் டாம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அவளோட ரூம்மேட் என்ன சொல்கிறான்னா, ஹீரோ அவளுக்காக நிறைய ஃபுட் வாங்கி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் சாப்பிட்றதுக்கு மறுத்துட்டு அந்த ரூம்மேட்டோ அதெல்லாம் நான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டா ஹீரோட லவ்வோட வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கேட்க, ஜாவோ என்னவோ பண்ணு சாப்பிடு இல்லை குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ என்னன்னா ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி ஜாக்கு வேற ஒரு வேலை வந்து ஏற்பாடு பண்ணுறான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் இதே மாதிரி பியானோ ப்ளே பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறா. அதை பார்த்த உடனே ஹீரோவும் என்ன இன்னைக்கு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்ன உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோனும் கேட்குறா. உடனே ஹீரோவும் எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சா, உனக்கு ஜாக்கு வேலை போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தியே அந்த ரெஸ்டாரண்ட் என் அப்பாவோட ஃப்ரெண்டோட தான், உனக்கு வேலை போயிடுச்சுன்ன உடனே அவர் கால் பண்ணி அப்பா கிட்ட சொன்னார், அப்பா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஒரு நாள் கூட ட்ரபிள் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இந்த தடவை வேற ஜாவையும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவளோ, அங்கே ஜாப் ஒர்க் பண்ணுறது உனக்கு தெரியுமானே எனக்கு முன்னாடியே தெரியும், நீ எதுக்காக அந்த விஷயத்த மறைச்சனு எனக்கு தெரியல, ஆனால் என்னை தயவு செஞ்சு நம்பு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, என்கிட்ட தயக்கமே உனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறதே தெரியாமல் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஜாக்கு ஒரு வேலை ரெடி பண்ணிட்டேன், அந்த வேலையை நீயே அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, ஆனால் நான் சொன்னதை சொல்லாத, ஏன்னா அவள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டா, நீ சொன்னனா அவள் அதை அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனு நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு புரியுது, ஆனால் அவனோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு உடனே ஜாக்கு ஃபோன் பண்ண போகிறேன்ட்டு ஓடி போகிறான். அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஜாவும் நம்ம ஹீரோயினும் ஒன்னாக ஷூ ஷாப்பிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்து ஒன்னாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னாக படிக்கிறாங்க, ஒன்னாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒன்னாக டின்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஓடி போன பிறகு அவங்க அம்மாவை ஜா போய் மீட் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட டெசிஷனில் எனக்கு உடன்பாடு இல்லாத அது வீட்டை விட்டு வந்தது, ஆனால் என்ன கன்வின்ஸ் பண்ணது ஹீரோ தான், அதாவது நீ வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் வருத்தப்பட்டு ஹீரோ கிட்ட போய் பேசினேன், அவன் தான் வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணா உன்னவும் இஷ்டத்துக்கு விடணும், நீ வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நீ டெவலப் ஆகணும் அப்படின்னா உனக்கு வந்து அதுக்கான சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னான். அதோட இப்போ நீ பார்த்துட்டு இருக்க வேலையும் அவன் ரெடி பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவ்வளோ ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு வரா. அப்போ அவளோ உனக்கு என்னோட சுச்சுவேஷன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருந்த, உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை, என் கிட்டே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கெல்லாம் நீ அப்படிப்பட்ட பர்சன் தானே, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன நீ ஒரு ஜோக்காக தான் பார்த்துட்டு இருக்க, என்னோட ஒரு ஹார்ட்லெஸ் பர்சனாக பார்த்துட்டு இருக்க, நான் ரொம்ப ஈவில், நான் பண்ணுறது எல்லாமே தப்பு, நான் பண்ணுறது எல்லாமே சீட்டிங், எனக்கு ஃபீலிங்கே கிடையாது அப்படின்லாம் நினச்சி தான் என்னை இவ்வளோ தூரம் மட்டை தட்டிட்டு இருக்க இல்லையா, என்னை நீ ஒரு முறை கூட ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்குற நம்ம ஹீரோவும் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, ஹேனும் ஹீரோயினும் உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதை ஏற்றுக்கிற இல்லையா, அப்படி இருக்கப்போ என்னோட ஹெல்ப் மட்டும் நீ எதுக்கு தப்பாகவே பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது கேட்குற ஜாவும் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு சிம்பத்தி காட்ட போறியா, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோவும் என்ன சிம்பத்தி, எனக்கு உன் மேலே எந்த ஒரு பிட்டியும் கிடையாது, நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் தான் ஆகியிருக்கேன், நீ டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்த அந்த டெசிஷனில் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், அதனால் இப்படி ஒரு பர்சனை பார்க்குறப்போ எனக்கு ஒரு அட்ராக்ஷன் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறான். உன் மேலே ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஒரு நல்ல பர்சனாக தான் தெரியற அப்படின்னு சொல்கிறத கேட்குற அவளும், ஹீரோயின் ரொம்ப நல்லவ, அதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நானும் நல்லவ தானே, உனக்கு எதனால் என்ன பிடிக்காமல் போச்சு, எதுக்காக அவளை மட்டும் பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிடரை யோசிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ நிஜமாவே நல்ல பொண்ணு தான், நான் உண்மையாக சொல்லணும்னா என் மனசளவில் நான் நினச்சது என்னென்னா, உன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்தே எனக்கான ஒரு லைஃப் பார்ட்னராக நீ தான் இருப்ப, என்னோட ஐடல்
டைப்பை நீ தான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் உன் கூட நான் ட்ரையும் பண்ணேன், அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், உன் கூட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு, ஹீரோயின் பக்கம் போகிற பக்கம் தான் என்னோட கண்ணும் மனசெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. நான் உன் கூட எவ்வளோ தூரம் உண்மையாக ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் ஆகாதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதையும் மீறி நான் உன் கூட ஒரு பாண்டிங்கோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ கொண்டு வந்தேன்னா அது ஃபெயிலியரில் தான் முடியும், ரெண்டு பேருமே ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட அந்த பிரேக்கப்பை சொன்னேன். ஆனால் அந்த பிரேக்கப் பண்ணுற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துக்கிட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, என்னோட லைஃப்பில் நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இந்த லவ் அப்படிங்கிற இந்த விஷயத்தினால தான், ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸை என்னாலே அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, ஜாவோ நீ எனக்கு ரெசிப்ரோகேட் பண்ணாமல் இருக்கலாம், எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே எனக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்திருக்க, அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளோ நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்குற நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். ஜாவும் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணுறான். அப்போ அவகிட்ட ஹீரோவில் தான் இந்த ஜாப் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே ஹீரோயினும் சாரி அவன் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொன்னதுனால நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற ஜாவும் நீ எதுக்கு சாரி கேட்கணும், நான் தான் அவகிட்ட சாரி கேட்கணும், ஆக்சுவலாக இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஹீரோவும் ஒன்னாகவே இருக்கலை, எங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, அவனுக்கு என் மேலே எந்த ஒரு லைக்கோ லவ்வோ இருந்ததே கிடையாது, நாங்கள் சும்மா ஒரு கம்பெனியனா ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி தான் இருந்தோம் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் கப்பல் மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்ன உடனே மாதிரி தான் இருந்தோமே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக அவனை நான் அடையணுங்கிறதுக்காக நிறைய பீப்புளை நான் வந்துட்டு கெடுத்திருக்கேன், நிறைய பேருடைய மொமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன், அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ன உடனே அதுக்கு ஜா என்ன சொல்கிறான்னா அவனோட மனசில் இருக்கக்கூடிய பர்சன் நீ மட்டும்தான், அதுதான் உண்மை, அவன் எவ்வளோ மறைச்சாலும் சரி இல்லை எவ்வளோ உனக்கு பிரித்தாலும் சரி அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ லேட் ஆயிருந்திருக்கு. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு நான் சின்ன வயசுலேருந்தே வளரும் போது எப்படின்னா எந்த ஒரு விஷயமே ஃப்ரீயாக கிடைக்காது, எதுனாலுமே நான் தான் சண்டை போடணும், நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அதனால தான் அடைய முடியும்னு நினச்சேன், அப்படி தான் ஹீரோவோட லவ்வும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக வந்து புரிய வந்துச்சு அந்த விஷயம் என்னென்னா நான் எவ்வளோ தான் போராடினாலும் சரி அவனோட லவ் எனக்கு கிடைக்க போகிறதில்ல, ஏன்னா அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, சத்தியமாக அவன் மனசில் நானாக கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பேரலல் லைன்ஸ் மாதிரி தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரெண்டு பேரும் எதிரெதிரில் தான் நிற்க முடியுமே தவிர ஒன்றா இணைஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற ஜாவும் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, பேரலல் லைன்ஸும் ஏதாவது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணியே தீரும், இப்போ கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கிறத பார்க்குற ஜாவும் ஃப்ரெண்டாக இனிமேல் இருக்கக்கூடிய அருகதை எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏன்னா வாட்ச் விஷயத்தில் கூட என்னை ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கியான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவள் அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்திங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு, உனக்கு நிஜமாகவே ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் கிடையாதா, இல்லை அந்த ஃபீலிங்ஸ் இருக்குதுங்கிறத உனக்கு நீயே அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறியா, ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கா. அப்புறம் பார்த்தா கிளாஸ் டயத்தில் அங்கே ஜா உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து கிளாஸ்லாம் வந்து முக்கியம்னு சொல்லி கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கா. ஹேனும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இவ எப்போ என் பக்கம் திரும்புவா, எப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா, ஹீரோவை நிஜமாவே இவளால் மறக்க முடியுமா, அவனை கண்டிப்பாக மறந்ததுக்கு அப்புறம் என் பக்கத்தில் வருவாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவை டைரக்டர் வந்து கூப்பிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, யாருக்குமே வராத ஒரு ஆஃபர் வந்து தானாகவே வந்திருக்கு இவனை தேடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தாலும் அவனுக்கு அடுத்த மொமெண்ட்டே வந்து ஒரு யோசனை வருது. அதாவது டைரக்டரை பார்த்தவ என்ன சொல்கிறான்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை விட ஜாக்கு தான் ரொம்ப முக்கியம், நானும் ஜாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒன்றா அப்ளை பண்ணியிருந்தோம், எனக்கு கிடைச்சிருக்கு அவளுக்கு கிடைக்கல, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல டைரக்டரும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கப்புறம் ஜாவை வந்து பார்க்குறான், அவகிட்ட அந்த ஆஃபர் லெட்டரை கொடுக்குறான். அதை பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறா அவளோ, நிஜமாவே இந்த லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் ஆமாம் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். நீ இனிமே என்கிட்ட ரொம்ப நல்லவனால நடந்துக்க வேண்டாம், நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லெட்டர் இப்போதைக்கு இந்த ஆஃபரும் வந்து உனக்கு தான் ரொம்ப தேவை, உங்கள் ஆன்ட்டிக்கிட்டேருந்து நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக, எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே அப்ளை பண்ணோம், அதனால் இதில் யார் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதோட அவன் என்ன சொல்கிறான்னா நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, ஃப்ரெண்டாக மட்டும் நான் இருக்க விரும்பலைன்னு சொன்னால் அப்படின்னு ஜா கேட்குறா. இதோட இந்த பாட் முடியுது.